Hi friends, welcome to my channel Dhiyas Naturals. இன்னைக்கு நாம வந்து இந்த ஓணம் சத்யால பண்ற எரிசேரி தான் பார்க்க போறோம். அதாவது இது வந்து ஓணம்க்கு விஷுவுக்கெல்லாம் சத்யா பண்ணும்போது பண்ணுவாங்க எரிசேரி. இது எப்படி பண்றதுன்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் தியாஸ் நேச்சுரல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து எரிசேரி பண்றதுக்கு மெயினா வேணும்ன்றது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து காராமணி. இந்த பாருங்க, நம்ம வந்து ஓலன் பண்ணுறதுக்கு கூட இந்த காராமணி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம வந்து ஒரு 2 hours ஊற வச்சுருக்கோம் பாருங்க. ஊற வைக்கும் போது நமக்கு வந்து அந்த சைஸ் கொஞ்சம் நமக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்க. ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய். நமக்கு வந்து பூசணிக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் நான். ஒரு மீடியம் சைஸ் பீஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். தோடெல்லாம் நல்லா கிளீன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. நல்லா கிளீன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து தேங்காய் வேணும். தேங்காய் வந்து நம்ம வந்து 2 types பண்ண போறோம். அதாவது நமக்கு வந்து கிரேவி மாதிரி மிக்சி பண்றதுக்காக பிளஸ் வறுக்கிறதுக்காகவும் வேணும். ஸோ இதை 2 divides பண்ணிக்கலாம் நம்ம வந்து. நெக்ஸ்ட் ஜீரகம் எடுத்திருக்கோம். ஜீரகம் நமக்கு வேணும். அதே மாதிரியே மிளகாத்தூள் வேணும் பிளஸ் மஞ்சள் தூள் வேணும் நமக்கு. நெக்ஸ்ட் தாளிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வத்தல் மிளகாய் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா உளுந்து எடுத்திருக்கோம் பிளஸ் நமக்கு வந்து கடுகு எடுத்திருக்கோம். இதை தவிர்த்து நமக்கு வந்து கறிவேப்பிலை வேணும். ஸோ இவ்வளவுதான் நமக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். நம்ம இப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இந்த பயிறு காராமணியை நம்ம வந்து குக்கர்ல வச்சிருக்கோம். ஏன்னா பயிறு வேகும் போது நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி வேணும். ஸோ நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 6 whistles ஃபர்ஸ்ட் வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து நமக்கு வந்து ரொம்ப வெந்து போயிட்டாலும் பரவாயில்ல. ஸோ நல்லா நமக்கு வேகும் போது நமக்கு டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஸோ இது ஒரு 6 whistles வச்சதுக்கு அப்புறமா காமி. அதுக்குள்ள நம்ம வந்து தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க. தேங்காயில ஒரு போர்ஷன் மட்டும் நல்லா வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்காக மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். அதில் நம்ம வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். ஸோ பாருங்க, நம்ம வந்து தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணுன்றது கிடையாது இந்த எரிசேரிக்கு. கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சா போதும். ஸோ இதை நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து காராமணி ஒரு 6 whistles வந்துச்சு எடுத்துட்டோம் பாருங்க. 6 whistles வச்சு எடுத்துருக்கோம். ஸோ பாருங்க, நம்ம வந்து பூசணிக்காய் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்க, பூசணிக்காய் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நமக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம வந்து 1 spoon அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பிளஸ் 1 spoon அளவுக்கு நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு நம்ம வந்து மறுபடியும் ஒரு 2 whistles வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க. இல்லைனா 2 இல்லைனா 3 whistles வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க. எனக்கு வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றதுனால கொஞ்சம் தண்ணி மறுபடியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு 3 whistles வச்சதுக்கப்புறமா காமிக்கிறேன். ஸோ பாருங்க, நம்ம வந்து 2 whistles வச்சதுக்கு அப்புறமா இந்த எரிசேரிக்காக நம்ம வச்ச காராமணியும் பூசணிக்காவும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா தேங்காவை சேர்த்துக்கலாம். ஸோ தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். இருக்கட்டும், இது நமக்கு வெந்துட்டு இருக்கட்டும் தேங்காவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற மாதிரி. அதுக்குள்ள நம்ம வந்து வறுத்து போட வேண்டிய தேங்காய் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து தேங்காய் வறுக்கிறதுக்காக கொஞ்சமா கோகனட் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து கோகனட் ஆயில் சேர்த்தா தான் நமக்கு இந்த எரிசேரியெல்லாம் நல்லா வரும். ஸோ ஆயில் நமக்கு இப்போ வந்து நல்லா சூடாயிடுச்சு. அதில் வந்து இந்த காஞ்ச மிளகாவை இப்படி பிச்சு போட்டுக்கலாம். ஸோ அதோடய நம்ம வந்து கடுகு அண்டு உளுந்து எடுத்து வச்சுட்டோம் சேர்த்துக்கலாம். உளுந்து வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், பட் சேர்த்தா நமக்கு வந்து அந்த சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். ஸோ இதில் இப்போ கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ பாருங்கள், நமக்கு வந்து இந்த கடுகெல்லாம் கொஞ்சம் காஞ்சதும் நமக்கு வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வரக்கலாம் வதக்கலாம். அப்படியே நம்ம வந்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா தீஞ்சு போடும். ஸோ பாருங்கள், நம்ம வந்து தேங்காய் வறுத்துட்டோம் பாருங்கள், நல்லா பொன்னிறமாயிடுச்சு. ஆக்சுவலி கேமராவில் கொஞ்சம் டல்லாக தெரியுது நமக்கு கலர், பட் நல்ல பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். அந்த தேங்காய் எல்லாம் சேர்த்துட்டு வேக வச்சோம் இல்லையா, பூசணிக்காய் பிளஸ் காராமணி, அதை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு 2 minutes லோ ஃப்ளேம்ல வந்து ஹீட் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பாருங்க, நமக்கு வந்து இப்போ வந்து எரிசேரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்ம இப்போ வந்து எரிசேரியை வந்து சர்விங் பவுலில் எடுத்துட்டோம் பாருங்க. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாத்தீங்களா. இது வந்து அந்த சத்யாவில் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு டிஷ். நமக்கு வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. பிளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிளஸ் ஷேர் பண்ணுங்கள் அண்டு லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.